ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு. இன்றைக்குரிய வீடியோ வந்து மார்ச் மாதம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் விதை போட்டு வச்சு வீடியோஸும் போட்டிருந்தேன். அந்த செடிகள் வந்து இப்போ எப்படி இருக்குது, ஒரு சின்ன அப்டேட் மாதிரி. அடுத்த செட் ஆஃப் விதைகளும் நான் போட்டுட்டேன் இந்த வீடியோவில். அந்த பழைய செடிகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இனி வர வெடிகள் வந்து புதுசாக போட்டிருக்கிற காய்கறி செடிகள், மற்ற செடிகள் பற்றி அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட செடி அவரை தான் சூப்பராக நல்லா நிறைய காய் காய்ச்சிட்டே இருந்துச்சு. ஒரு தடவைனாலும் எனக்கு ஒரு நேரம் கூட்டுக்காகிற மாதிரி நிறைய காய் காய்ச்சிட்டு இருந்துச்சு. இது இப்போ கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் செடி அவரை, அப்புறம் கேப்சிகம், அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே வந்து இந்த மார்ச் கடைசியில் தான் நான் வந்து 31st மார்ச் அந்த டைமில் தான் வந்து எல்லாமே விதை போட்டிருந்தேன். என்னோடய பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து ஒரே செட் ஆஃப் நேரத்தில் தான் போட்டிருந்தேன். எல்லாமே சூப்பராக காய்ச்சிது. அவரைக்கா அது மாதிரி தான். இது பழைய வீடியோ. இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து ஐ பட்டனையும் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். நல்லா கொத்து கொத்தாக நல்லா பச்சை பசையாக இருந்த செடி, பெருசாக எந்த பூச்சி தொந்தரவுமே இல்லை. ஆனால் இலைகள் வந்து ஒரு மாதிரி டல்லாக ஆரம்பிச்சிது. அதனால் இது வந்து சரி ஓகே, இலைகளை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம், புது இலைகள் வேறு தான். ஒருவேளை ஒரு ஃபஸ்ட்டு காய்ப்பு முடிஞ்சிருச்சு, அடுத்த ரவுண்டு காய்க்குமா இருக்குமோன்னு நினச்சிட்டு அந்த ரொம்ப மோசமாக இருந்த இலைகளெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு வெறும் குச்சி மட்டும் கொஞ்சம் 2-3 இலைகள், கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலைகளை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். அதோட காய்க்கிற சீசன் வந்து முடிஞ்சு போச்சு. அந்த செடி அவரையோட ஒரு கரெக்டாக ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக நல்லா காய்க்க கொடுத்துட்டு இருந்தது. அந்த 3 மாதம் முடிஞ்சதும் அதோட இது முடிஞ்சிருச்சு. நான் ஒருவேளை ஃப்ரெஷ்ஷால அடுத்தது திரும்ப காய்க்கும், கட் பண்ணி விட்டுட்டா திரும்ப காய்க்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து வரலை, அப்படியே நின்றுச்சு. நானும் கடலை புண்ணாக்கு எல்லா உரங்களும் கொடுத்து பார்த்தேன், ஒரு இலை, புது இலை கூட வரலை, அப்படியே தான் நின்றுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் எடுத்து போட்டுட்டேன். இப்போ வந்து என்கிட்ட அந்த செடி கிடையாது. அதுக்கு பதில் இப்போ புதுசாக நான் அதுலேருந்தே நான் வந்து விதை எடுத்து வச்சுருந்தேன். அதே நான் எடுத்த விதையிலேருந்தே இப்போ வந்து இங்கே 1, 2, அப்புறம் புதுசாக இன்னொரு இதுலேயும் கிட்டத்தட்ட 3-4 செடிக்கு வந்து விதை போட்டும் வச்சுருக்கிறேன். அதனால் இப்போ பழைய செடி அவரை இல்லை, இந்த செடி அவரையிலேருந்து வர்ற ஏன்னா அந்த விதை வந்து என்ன நான் போட்டு எடுத்த விதை, இதில் எப்படி காய்க்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வர்ற வீடியோஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய வெள்ளை கத்திரிக்காய் செடி. இதோட லிங்க்கையும் வீடியோட லிங்க்கையும் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். இதுவும் மார்ச் கடைசியில் விதை போட்டது தான். இதுவும் இப்போ அந்த கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி இருக்குது. நல்லா மாதத்துக்கு எனக்கு வீட்டுக்கு தேவையான நல்ல கத்திரிக்காய் கொடுத்துட்டே இருக்குது. மொத்தம் 2 செடி தான் வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து ரொம்ப சின்ன பாட்டில் தான், ரொம்ப சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கிறேன். ஒன்று 12x12 இன்ச் க்ரோ பேக்கு. பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா இருக்குது. பூச்சிகள் இருக்க தான் செய்யுது. அப்பப்போ பார்த்து பார்த்து நான் என் கையாலே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். இலைகள் பின்னாடி பார்ப்பேன், பார்த்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். பக்கத்தில் ஒரு தக்காளி செடி இருந்துச்சு, அந்த தக்காளி செடியில் வந்து கொஞ்சம் வெள்ளைப்பூச்சி இருந்தது, அதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டேன். அது வந்து இப்போ இதுக்கும் வந்து இப்போ அந்த செடி இல்லை, ஆனால் இதுலேயும் நிறைய வெள்ளைப்பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கண்டினியூஸாக நான் அந்த மீன் அமிலம் அதெல்லாம் தெளித்து அப்புறம் மோர் எல்லாம் தெளித்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நிறைய காய் இருக்குது, நல்லா காய் கொடுத்துட்டு சூப்பராக இருக்கே இந்த பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் செடி. சிகப்பு வெண்டைக்காய் விதை போட்டிருந்தேன். இதோட வீடியோவோட லிங்க்கும் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். எல்லாமே மார்ச் கடைசியில் விதை போட்டது தான். வெண்டைக்காய் செடி வந்து நல்லா ஒரு க்ரோத் சொல்லலாம். ஏன் நல்லா ஒரு 5 அடிக்கு வந்து நல்லா எனக்கு உயரமாக நின்றுச்சு செடி, நல்லா பெரிய பெரிய இலைகளாக. முதல்ல எனக்கு 2 காய் தான் இருந்தது, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எனக்கு வந்து எப்படி ஒரு நாளைக்கு ஒரு 3-4 காய் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் சேர்த்தோன்னா நம்ம கூட்டு வச்சிடலாம். அந்த அளவுக்கு நல்லா காய் கொடுத்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா செடிகள் மேலே வந்து அந்த இலைகள் மேலே வந்து ஒரு ஃபங்கஸ் மாதிரி இருந்தது, இலைகள்லாம் சின்னதாக ஆரம்பிச்சிச்சு. அதனால் சரி ஓகே அதை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இலை நிறைய பூச்சியும் இருந்தது, சரின்ட்டு நான் வந்து அதை மேலே வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து திரும்ப கீழேருந்து கிளைகள் வர ஆரம்பிச்சு, இப்போ திரும்ப அகைன் எனக்கு வந்து பூ பூக்க ஆரம்பிச்சுட்டு நிறைய மொட்டு வச்சுருக்கு. இப்போ காய்களும் திரும்ப காய்க்க ஆரம்பிச்சிருச்சு.
பாருங்கள், இது வந்து நிறைய பக்கத்தில் பக்கத்தில் கிளைய போட்டு சைடில் அப்படியே எனக்கு பெருசாக வளருது. இப்போ முதல்ல மாதிரி நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் செடியுமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 3-4 மாதம் வந்து காய் கொடுக்கும். அப்புறம் நம்ம வந்து அதை வெட்டி விட்டோம் அப்படின்னா, கட் பண்ணிட்டோம்னா திரும்ப சைடில் கிளைகள் போட்டு திரும்ப ஒரு 2-3 மாதம் திரும்ப காய் கொடுக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சைடில் ரெண்டு செடியுமே, மொத்தம் 3 செடி உண்டு, அதில் ஒன்று வந்து வரலை. இப்போ 2 செடி நிற்கிது. ஒன்று பாருங்கள், அது வந்து சுத்தமாக இப்போ வரவே இல்லை. அந்த இந்த செடி வந்து வரலை போயிடுச்சு. ஆனால் வந்து இன்னொரு தொட்டியில் இருக்கிறதும் இதுவும் வந்து நல்லா பக்கத்தில் கிளையை களை விட்டு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இது ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் காய் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு புது செடி போட்டுடலாம். நான் இப்போ உழவரானந்த் அவங்ககிட்டருந்து பச்சை வெண்டைக்காய் வாங்கியிருக்கிறேன். இப்போ அது போட்டிருக்கிறேன். அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோ. வெண்டைக்காய் செடியோட ஸ்டேட்டஸ் இதுதான். அவரைக்காய் செடி இந்த மாதிரி வருமோன்னு எதிர்பார்த்தேன், நான் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடமிளகாய் செடி பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோட லிங்க்கும் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோவில் அந்த பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இது வந்து வருமா வராதானேன்னு எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் சும்மா போட்டிருக்கேன், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல 3 காய் பெருசு பெருசாக இவ்வளோ நல்ல பெரிய காயாக இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் இது இது பூத்து திரும்ப காய்க்காது, அவ்வளோதான் இதோட இது அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். ஆனால் எனக்கு அதுக்கப்புறமும் வந்து இலைகள்லாம் வந்து கொஞ்சம் சுருட்டு இருந்தது இலைகள். அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் புது இலைகள் வச்சு திரும்ப புது பூ மட்டும் நிறைய காய், கிட்டத்தட்ட ஒரு 10-12 மேலே நான் வந்து பறிச்சிருப்பேன் இந்த முதல் 3 காய்க்கு அப்புறம். ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ஆனால் நான் நிறைய காய் அடுத்தடுத்து எனக்கு பறிக்கிற மாதிரி நிறைய காய் இருந்துச்சு. இலை சுருட்டுறது இருக்க தான் செஞ்சிச்சு. அப்பப்போ அந்த இலைப்பேன் சொல்லுவாங்களா, கருப்பு கருப்பாக குட்டி குட்டி அதெல்லாம் வந்துச்சு. வரும்போது அது மேலே அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும்போதே வந்து அந்த இதை வந்து எடுத்துட்டோம், அந்த இதை கட் பண்ணி போட்டுட்டோன்னா திரும்ப சைடில் குட்டி குட்டியாக திரும்ப இலைகள் வந்து திரும்ப செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே திரும்ப வருது. இப்போ அந்த செடி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போமும் 2 காய் இருக்குது, இலை சுருட்டி தான் இருக்குது. மீனமிலம் அப்புறம் மோர் தண்ணி எல்லாம் தெளிச்சிட்டு வரேன், ரெடி ஆயிரும். சுருட்டி இருக்கிற இலையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மீன் அமிலமோ இல்லைனா வந்து பழக்கரிசல், அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த புளிச்ச மோர் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து தெளிச்சிட்டு அப்படியே ஒரு 3-5 நாளைக்கு ஒரு தடவை தெளிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த புதுசாக வர்ற இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும். ஆனால் சுருட்டி இருக்கிற இலை சரியாகாது, நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பாருங்களேன், அந்த ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி திக்காக ஒரு பூச்சி வந்து ஒட்டிகிட்ருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. அதை ஃபுல்லாகவே நான் வந்து ப்ரெஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. எறும்பு மட்டும் வர விட்டுறதே விட்டுறாதீங்க, வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து நிறைய பூச்சி தொந்தரவு வர ஆரம்பிச்சிடும். எறும்பு வந்துருச்சுன்னா எறும்பு பொடி இல்லை சாப்பிட்டு எல்லாம் அந்த தொட்டி சைட்லலாம் போட்டு விட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும். இதுக்கப்புறமும் வந்து காய் கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு தடவையும் வந்து இதாக கிட்டத்தட்ட 3-4 தடவைக்கு மேலே காய் எடுத்துட்டேன். அப்பப்போ இப்படி இலைகளை வந்து பிச்சு போடும்போது இதுக்கப்புறம் வருமானு தெரியலையே, நினச்சிட்டே பிச்சு போடுவேன். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் மொட்டு வச்சுட்டே இருக்குது. இப்போ கூட சின்ன சின்ன புது இலைகளும் மொட்டுகளும் இருக்க தான் செய்யுது. நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக வளருது. நம்ம கடையில் வாங்கின அந்த விதையே வந்து நம்ம தூவி விட்டு அழகாக வருது. பச்சை மிளகாய் மாதிரி தான் விலை சுட்டல் எல்லாம் இருக்க தான் செய்யுது, ஆனால் காய் வந்து காய்ச்சிருது. அடுத்து வந்து என்னோடய பச்சை மிளகாய் செடி. இது ரொம்ப குட்டி வீடியோவாக போட்டிருப்பேன், அந்த வீடியோவோட லிங்க்கும் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த செடி வந்து அது வீடியோ சொல்லிப்பேன், தானாக முளைச்சிச்சு. எங்கள் வீட்டில் கோழி இருக்குது, அதோடய வேஸ்ட்லேருந்து தானாக முளைச்ச செடி. அது சும்மா எடுத்து அதை நட்டி வச்சேன். ஒரு குட்டி பாட்டில் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து மார்ச் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே என்கிட்ட இருக்குது. ஃபெப்ரவரி டைம்லேருந்தே என்கிட்ட இருக்குது. காய் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு தான் வந்து ஒரு 4-5 காயின்னு இருந்தது. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. ஒரு தடவை நான் பறிச்சேன்னா ஒரு 20-30 காய் நான் பறிச்சிருவேன் ஒரு தடவை. அதுக்கப்புறம் திரும்ப பூக்கும், திரும்ப அதே மாதிரி காய் பறிச்சுன்னா 20-30 காய் பறிச்சிருவேன். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து செடி சூப்பராக இருக்குது. இது பக்கத்தில் வந்து செண்டுப்பூ செடி வச்சுருந்தேன் ஆனால் அதில் நிறைய பூச்சி இருக்கும், இதில் அதிகமாக பூச்சி இல்லை. அதுக்கப்புறம் அந்த செடி எடுத்ததுக்கப்புறமா இந்த செடியில் வந்து அப்பப்போ அந்த இலைப்பெண் பூச்சி வந்து வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து அந்த இருக்கிற இடத்த மட்டும் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். சின்னதாக பக்கத்தில் கிளைகள் போட்டு அதில் பூத்து நல்லா காய் கொடுத்துட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். இப்போ உள்ள செடியை பாருங்கள், இது ஒரு குட்டி மரம் மாதிரி நிறைய கிளைகள் வச்சு சூப்பராக இருக்கும் செடி. அப்படி ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கும். அப்புறம் நிறைய இலைப்பெண் வர வந்துச்சு உடனே சரின்ட்டு, அது எல்லாமே அந்த குச்சிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் காய ஆரம்பிச்சிது. அதனால் செடியை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன்.
கட் பண்ணி விட்டு இப்போ புது புது இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் நிறைய புது புது இலை வந்திருக்கு. இனி திரும்ப அடுத்தது இதே இது இது கட் பண்ணி விட்டுருக்கேன்னா புது இலைகள் வருது, இனி பூ பூத்து திரும்ப காய் காய்க்கும். அதனால் இப்போ பக்கத்தில் இன்னொரு செண்டு பூ செடியும் வச்சு விட்டுருக்குறேன். புதுசாக இது புது இலைகள்லாம் வருது இல்லையா, அதனால் இதுலேயும் பக்கத்தில் பூச்சி புது செண்டு பூ செடி வச்சுருக்கிறேன். இந்த செண்டு பூ செடி வந்து எப்படின்னா நல்ல நல்ல பூச்சிக்குள்ளேயும் அட்ராக்ட் பண்ணும், பக்கத்தில் இருக்க காய்கறி செடியை இது அஃபெக்ட் பண்ணுற பூச்சிக்குள்ளேயும் அட்ராக்ட் பண்ணும். அதனால் இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டு காய்கறி தோட்டத்தில் அங்கங்கே நீங்கள் வச்சு ஒரு ரெண்டு மூணு செடி வச்சு விட்டீங்க, இல்லாத ஊடு பயிருன்னு சொல்லுவாங்க, ஒரு தொட்டியில் அந்த செடியும் வைக்கலாம். அப்படியும் வச்சாலும் ரொம்ப நல்லது தான். இப்போ தக்காளி செடி வந்து என்கிட்ட இல்லை, காய்ப்பு காய்ப்பு முடிச்சு அதை எடுத்து போட்டுட்டேன். அதில் நிறைய பூச்சி, அதில் எனக்கு பக்கத்தில் உள்ள செடியெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிது. அது பழம்லாம் எடுத்ததுக்கப்புறம், தக்காளியில் எடுத்ததுக்கப்புறம் நான் அந்த செடியை எடுத்து போட்டுட்டேன். இந்த பச்சை மிளகாவும் தானாக முளைச்சது தான், தானாக வந்தது நான் அப்படியே விட்டது. இதுலேயுமே நிறைய காய் காய்ச்சிட்டே இருக்குது. இலை சுருட்டுதுன்னு ரொம்ப நம்ம வந்து அதை பார்க்கணுன்னு இல்லை, அதை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அப்போ திரும்ப ஃப்ரெஷ்ஷாக இலை தானாக வரும். இதுலேயும் இந்த செடியிலையும் பாருங்கள் நிறைய இலை சுருட்டி தான் இருக்குது, ஆனால் காய் இருக்கும். அதுமாதிரி இலை பயன் இருந்துச்சுன்னா அந்த இடத்த கிள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப பக்கத்தில் புது இலை வர ஆரம்பிச்சிடும். பூ இருக்குதே காய் இருக்குதேன்ட்டு நம்ம அதை கவலைப்பட வேண்டாம். எடுத்துட்டிங்கன்னா திரும்ப அடுத்தது புது புதுசாக வரும்ல, அதில் நல்லா பூ காய் வரதான் செய்யும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ. கத்திரிக்காய் செடி இப்போவும் நல்லா காய் கொடுத்துட்ருக்குது, வெண்டைக்காவை கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சூப்பராக காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, கேப்சிகம் இப்போவும் காய் கொடுத்துட்டு தான் இருக்குது. செடி அவர மட்டும்தான் போயிடுச்சு, திரும்ப அடுத்த விதை போட்டிருக்கிறேன் வந்துடும். பச்சை மிளகாவும் கட் பண்ணி விட்டுருக்கிறேன், திரும்ப வந்துட்டுருக்குது. அதுலேருந்து விதை எடுத்து அதுலேயும் நான் விதை போட்டு இப்போ அடுத்த செடி வர ஆரம்பிக்குது, நான் அதை வைக்கும் போல உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து இனி போடுற எல்லா செடிகளும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாவக்காய், கோவக்காய், அப்புறம் பீன்ஸ்லாம் போட்டிருக்கிறேன், புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much.